हाई फ्रेंड्स वेलकम टू समेल त्रिविला इनकी समेल त्रिविला चैनल ना टेस्टान पालकोवा सेय पोरों इदु सेयरदुक्कु ना ओरु लिटर ना तिक्कान फुल क्रीम मिल्क एडुत्तिरुक्केंगे अप्पुरम कुंजम नट्स एडुत्तुकोंगे ஏலக்காய் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் நெய் 4 டேபிள்ஸ்பூன் சீனி 60 கிராம் 1 லிட்டருக்கு 60 கிராம் சீனியே கரெக்டா இருக்கும் நீங்க இன்னும் இனிப்பு அதிகமா சேர்த்துப்பீங்கனா இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத இப்ப பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அதல கடாய் வச்சிரலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம் அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை சேர்த்துக்கலாம் பால்கோவா செய்யிறதுக்கு நல்ல க்ரீமியா ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குலையா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ பால்கோவா நல்ல டேஸ்டா இருக்கும் பால் சேர்த்தாச்சு பால் நல்லா கொதிச்சு வரட்டும் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாருங்க அந்த ஓரத்துல ஆடை சேர்றது இல்லையா அந்த ஆடை மட்டும் எடுத்து அந்த கொதிக்கிற பாலுக்குள்ளே நம்ம சேர்த்துறலாம் இது நம்ம எடுக்காம விட்டுட்டோம் அப்படினா அந்த ஓரத்துல எல்லாம் அடி பிடிச்சிருங்க அப்புறம் அந்த பாலும் கொதிக்காம அப்படியே இருக்கும் பால்கோவா செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃப்ளேம் வந்து எப்பவுமே மீடியம்லயே வச்சுக்கோங்க இரண்டாவது அந்த ஓரத்துல சேர்ற அந்த ஆடையை மட்டும் எடுத்து கொதிக்கிற பாலையே உள்ள சேர்த்துருங்க மூணாவது பால்கோவா செய்யும்போது பக்கத்திலேயே நின்னு அதை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சி வத்த ஆரம்பிச்சிடுச்சு பால்கோவா செய்யிறதுக்கு அதிகபட்சமா 40 ல இருந்து 50 நிமிஷம் வரதாங்க ஆகும் இப்போ பாருங்க நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் அந்த ஆடை எல்லாம் எடுத்து உள்ள சேர்த்திருக்கோம் அதே மாதிரி ஒரு இடிக்கி வச்சு அதுக்கு எதிர்பக்கமா இருக்கிற அந்த பால் ஆட சேர்த்திருக்கலையா அதையும் எடுத்து நம்ம பால்லயே சேர்த்துறலாம் இவ்ளோதாங்க நம்ம இதே process ஃபைனலா பால்கோவா செய்யற வரைக்கும் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல டேஸ்டான பால்கோவா ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க பால் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வேகமா கிண்ட ஆரம்பிச்சிரலாம் கிண்டும்போது நம்ம ஓரமா இருக்கதையும் சேர்த்து நடுவுல கொண்டு வந்து அதையும் சேர்த்து கிண்டி விடணும்ங்க இல்லனா அடி பிடிச்சிரும் இப்போ அது பால்கோவா பதத்துக்கு வந்திருச்சு நல்லா இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பவுடர் சேர்த்துறலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்க சீனியையும் சேர்த்துறலாம் चीनी சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஆனா அதுவும் சேர்ந்து நல்லா வத்திடுங்க நம்ம நல்லா கிண்டி மட்டும் விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயே நெய் சேர்த்து நம்ம இத அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம அது ஒரு ட்ரேல மாத்தி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்க போறோம்ங்க சோ அதுக்கு ஒரு ட்ரேல நெய் தடவிக்கோங்க அதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டு பட்டர் பேப்பர்லயும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு மேல நட்ஸ் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால்கோவாவை அதல சேர்த்துக்கோங்க இத நல்லா பிரஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஸ்பூன்ல நெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலா அதுக்கு மேல நட்ஸ் சேர்த்துக்கலாம் இத அப்படியே ஃபிரிட்ஜ்ல ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துறலாம் ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு நல்லா செட் ஆயிருச்சுங்க இத கட் பண்றதுக்கு ஒரு பிளேட்ல மாத்திரலாம் பாருங்க பால்கோவா எவ்வளவு அழகா ரெடி ஆயிருச்சுன்னு இத கட் பண்றதுக்கு ஒரு கத்தியில கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க ஏனா உதிராம இருக்கும் பால்கோவா இப்போ இத கட் பண்ணி பீஸ் போட்டுறலாம் நம்ம இவ்வளவு நேரம் பொறுமையா செஞ்சதுல நல்ல டேஸ்டான பால்கோவா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்க இத வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபைனலா இத கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க சமையல் திருவிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ